வணக்கம் நண்பா நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு செமையான கிரெடிட் லைன் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம போகிறோம் ஏன்னா ஒரு கிரெடிட் கார்டே இல்லாமல் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸில் வந்து தராங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் இதில் வந்து கிரெடிட் கார்டே கிடையாது ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து இஎம்ஐ ஆப்ஷனே வந்து தருவாங்க ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் எந்த பொருளோனாக வாங்கலாம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இஎம்ஐ இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தராங்க இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லை கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது இதில் எவ்வளோ கிரெடிட் லைன் தராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் இருக்குது ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ கிட்ட இருக்குது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் இது ஒரு ஆப் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனு லேப்டாப் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் எல்லா வெரைட்டியான ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ தராங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வந்து கிரெடிட் லைன் உங்களுக்கு தராங்க நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் வாங்கின அமௌண்ட்டை மட்டும் திரும்ப கட்டினா போதும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது இதை வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவுனே உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிட்றத ஆப்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் யூபிஐ கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ராடக்ட்லாம் நேரில் போய் வாங்குறதுல கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் தான் இஎம்ஐ தருவாங்க இதில் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி உங்களுக்கு கிரெடிட் லைன் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிரெடிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணுன்றாங்க பேன் கார்டு இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப் நீங்கள் வேறு எதுலேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா எல்லா ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா லோன் தான் தருவாங்க லோன் தந்து இதில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி இது வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோனு இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பதினஞ்சாயிரம் கொடுத்து இருபதாயிரம் கொடுத்து வாங்குறப்ப நம்ம வந்து த்ரீ மந்த்ஸ் இல்லை நைன் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இதுக்குள்ளே பே பண்ணுறப்ப இந்த ஆப்லேயே நீங்கள் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நீங்கள் வா பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க ஆர்டர் பண்ண அப்புறம் அந்த கேட்டகரி நீங்களே தான் சூஸ் பண்ண போகிறீங்க இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எந்த பொருள் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எந்த மாதிரி பொருள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஸ்லேயே வந்து இருக்குது ஃபுல்லாக பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணால் எத்தனை மந்த்துக்கு இஎம்ஐ தராங்க அப்படின்றதையுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரி க்ரீட்லைன்லாம் வந்து தர மாட்டாங்க அதனால் உங்களுக்கு எந்த இது பொருள் வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் இஎம்ஐலேயே வாங்கிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்த அப்புறம் பேன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் லைனாக கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை வச்சு இந்த ஆப்பில் மட்டுந்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த கிரெடிட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆப் யூஸ் பண்ண முடியாது இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஎம்ஐ வராங்க நீங்கள் வந்து அமௌண்ட்டை சூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா நீங்கள் பொருளை வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ அமேசான்லாம் எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க ஃப்ளிப்கார்ட்லாம் இங்கே பேக் ஆகிடுச்சு இங்கே டெலிவரி இந்த மாதிரிலாம் எப்படி பார்க்குறீங்களோ மாதிரி இந்த ஆப்லேயே வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு பொருளை வந்து மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரவா கொடுத்துடுறீங்க ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் இஎம்ஐ இல்லை நைன் மந்த்ஸ் இஎம்ஐ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்லேயுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே அப்லோட் பண்ணி தராங்க நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் என்னன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து அதிக அமௌண்ட் இருக்கிற ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் முடியப்பான்றது கிடையாது சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கான ப்ராடக்ட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இயர்ஃபோனு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறீங்க இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அதையே ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணலாம் ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கூட வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நேரில் வாங்குறப்ப இந்த கிரெடிட் லைனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த யூபிஐ இந்த மாதிரி பே பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் பேன் கார்டு வந்து கம்பல்சரி உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பேன் கார்டு வந்து மஸ்ட்டுன்ற சொல்லியிருக்காங்க பேன் கார்டு இருக்கிறவங்களாம் இதில் வந்து யூஸ் பண்ணலாம் கிரெடிட் லைனை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைமுக்கு வா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மன்த்ஸுக்கு எத்தனை மந்த்ஸில் கொடுத்துருவீங்களோ அதை டைமுக்கு கரெக்டாக பே பண்ணி நீங்கள் ஒரு ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங்ஸ் இதெல்லாம் வரும் இதுக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஆப்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் இன்க்ரீஸ் ஆகிடும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் பார்த்து பார்த்துட்டு நான் வேணால் இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பேசிக்காக இந்த ஆப்னால் என்ன என்னென்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதிரின்றத மட்டும் பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து பேடிஎம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்லைன் பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கிற கிரெடிட் லைனை யூஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து இந்த இப்போ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஆப்புக்கான கிரெடிட் லைன் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் வந்து ஒரு ப்ளஸ்னு சொல்லலாம் இதில் மைனஸும் இருக்கு இப்போ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஸுக்கான யூஸ் பண்ணிங்களா இதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் கிரெடிட் கார்டு கிடையாது கிரெடிட் லைன் தான் நீங்கள் வந்து ஒரு பொருளை இதில் ஆர்டர் பண்ண முடியும் இல்லை யூபிஐ பேமெண்ட்டாக பண்ண முடியுமே தவிர வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருளை நீங்கள் ட்ராக் பண்ணலாம் எங்கே வருதுன்றதை இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எப்படியோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ட்ராக் பண்ணலாம் உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் யார் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆப் நினைக்கிறேன் வந்து இப்ப பெரிய பெரிய ஃபோன்லாம் இருக்கும் அதெல்லாம் பை பண்றது ரொம்ப இதுவே இப்போ ஆப்பிள் இதை கிரெடிட் கார்டு இல்லாம இருக்கும் ஏன்னா எல்லாராலையும் ஈஸியாக வந்து கிரெடிட் கார்டு வாங்க முடியாது அந்த கிரெடிட் கார்டு இல்லாதவங்கெல்லாம் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறப்ப ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நானே ஏதோ ஒரு ஃபோன் வாங்கணும் இல்லை லேப்டாப் வாங்கணும் நினைச்சாலும் என்னாலுமே அவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடி பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரமாக இப்போ ரெடி பண்ண இப்போ இஎம்ஐ இஎம்ஐ ஆப்ஷன் போனோம்னா இஎம்ஐக்கு கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்கிற அளவுக்கு இருந்தால் நான் நெட் கேஷ் கட்டே வந்து எல்லோரும் வாங்கினாங்க ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து எல்லாராலையும் வாங்கி வச்சுக்கவும் முடியாது அதனால் இந்த மாதிரி இஎம்ஐ பேஸில் வரப்போ என்னென்னா ஒரு ஒரு நல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை தான் கட்ட போகிறீங்க ஏன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறது கிடையாது கிரெடிட் கார்டு முதற்கொண்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க அது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டை ஸ்பிலிட் பண்ணி பே பண்ண போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் வெளியே வாங்குகிற ப்ராடக்ட்டை இவங்க ஆப்பில் வாங்க போகிறீங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துதீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப் மைண்டு கிரெடிட் லைன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இஎம்ஐ பேஸில் உங்களுக்கு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு பெஸ்டான ஐடியில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்